Hello friends, welcome to Nanjundesh Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிரீன் பீஸ் மசாலா. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். நல்லா இப்போ சீசன் வந்து ஃப்ரெஷ் பீஸ் நல்லா இருக்குங்க. இது நல்லா வாங்கிட்டு நமக்கு எல்லா இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பீஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 10 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் தக்காளியை சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போது கடாயில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணியில் பட்டை மராட்டி மொகு இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி முந்திரி பேஸ்ட்டு இப்போது நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போயிட்டு நமக்கு டிஷ்ஷுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஒன்றுன்னா. இப்போது 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடுங்க. அப்போ தான் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடுங்க மசாலாலாம் ஆட் பண்ண பிறகு. இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டாணியை ஒரு 5 நிமிஷம் சுடுதேரில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகும். இப்போ அதை சேர்த்துறேன் இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் சுடுதண்ணி ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 கப்பு சுடுதண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. அப்போ தான் பட்டாணி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேகும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். மூடி வச்சு குக் பண்ணலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். எண்ணெயெலாம் பிரிஞ்சு வருது. பட்டணையில் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கோங்க. இப்போது ஃபைனலாக நம்ம இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா பால் ஆடாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது, நான் சேர்க்குறேன். ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கோங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு நம்ம அடிஷ்னலாக ஃபைனலாக நம்ம வந்துட்டு கொரிண்டர் லீவ் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக இந்த டிஷ்ஷுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க. இது நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபுல்கா செஞ்சுருக்கோம், அதோடு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஃபுல்காவோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியும் கூட. ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.